தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான தெய்வீக ஆற்றல் வாக்களிக்கப்பட்ட உதவியாளர். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றளவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். யோவான் 14:16. இன்றைய தினம் இதை குறித்து நாம் தியானிப்போம். இன்றைக்கி நமக்கு இங்கே ஒரு சின்ன உதாரணங்களை கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா துறையிலையும் ஒரு உதவியாளர் தேவைப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு கம்பெனியோட எம்டியாக இருக்கிறீங்க, அல்லது நீங்கள் ஒரு கம்பெனியை ஓன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு கீழே ஒரு மேனேஜரை கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால், ஒரு அசிஸ்டன்ட் வேறு ஏதாவது வேலைகளை செய்வதற்கு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, வைத்திருப்பீங்க. இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு துறைகளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு உதவி செய்யக்கூடிய உதவியாளர்கள் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். இப்போ நம்ம வேலை செய்கிறோம், நமக்கு யாராவது உதவியாளர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை, நம்மக்கிட்டே அந்த வேலை முழுவதும் இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு ரொம்ப உடல் சோர்வுகளையும் மனசோர்வுகளும் வரும் அப்படின்றத நம் நன்கு அறிந்திருக்கின்றோம். அப்படி நிறைய பேர் நீங்களும் என்ன பண்ணியிருப்பீங்க, தனியாக வேலை செய்யறதுனால உண்டான வேலைப்படுத்துகளை எல்லாம் அனுபவிச்சிருந்திருப்பீங்க. ஆனால் ஒரு உதவியாளர் உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அது நல்ல வேலை, எப்பா இப்போ நமக்கு ஒரு ஆள் இருக்காங்க, அப்போ சேர்ந்து செய்யும்போது கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தொடரக்கூடியதாக இருக்கும். இதே போல தான் நம்ம பரிசுத்த ஆவியானவரை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்து பரலோகத்திற்கு போன பிற்பாடு நமக்கு ஒரு தேற்றளவாளனை கொடுப்பதாக வாக்களித்து விட்டு சென்றார். அவர் வரும்போது நமக்கு உதவி செய்யக்கூடியவராகவும், நாம் கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய வழியிலே நாம் நடக்கும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பார் என்பதை அந்த இயேசுவானவர் நமக்கு என்ன பண்ணாங்க, வாக்களித்து விட்டு சென்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை பற்றி இவ்வளோ காரியங்களை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கு நன்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவர் அவர் வல்லமை உள்ளவர். பரிசுத்த ஆவியானவர்னால ஒரு மனிதனை சரியான வழியிலே நடத்த முடியும், பரிசுத்த ஆவியானவர்னால அற்புதங்களை செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியும். ஏன் அப்படின்னு சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது பரிசுத்த ஆவியானவர் தான், அவருடைய பிறப்பை உற்பத்தி செய்தது பரிசுத்த ஆவியானவர் தான், அவர் அநேக அற்புதங்களை செய்தது பரிசுத்த ஆவியானுடைய துணை கொண்டு தான். அவருடைய வாழ்நாள் முழுவதும் பரிசுத்த ஆவியானுடைய துணையை கொண்டு தான் அந்த கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே மனிதனாக பிறந்தபோது பரிசுத்த ஆவியோட வழிநடத்தில் நடந்தார் என்று சொன்னால், நமக்கு பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியமானவர். அவர் நமக்காக வாக்களிக்கப்பட்ட ஒரு நபர். வாக்கு திட்டங்களை குறித்து அதிகமாக தேடக்கூடிய ஒரு பிள்ளைகள் நாம். நமக்கு ஆசீர்வாதங்களை எண்ணி அதிகமான வாக்கு திட்டங்களை நம்புகின்றோம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட உன்னதமான வாக்கு திட்டம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே நம்ம கூட இருந்தார் அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வரும்ல. சற்று நாம் என்ன பண்ணணும், அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அநேக வேலைகளில் பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொன்னார் நம்முடைய வாழ்க்கை சீர்கிட்டு போய்விடும். ஒரு எழுத்தாளர் இப்படியாக எழுதுகிறார், ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் ஞானஸ்தானம் பெற வேண்டும். அப்படி நாம் ஞானஸ்தானம் பெற்றோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் புதிதான காரியங்களையும் புதிதான விஷயங்களையும் செய்வதற்கேற்ற பலத்தை அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாம் கிறிஸ்துவை சென்றடைய முடியாது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை என்பதை புரிந்து கொண்டு, நமக்காக கொடுக்கப்பட்ட, நமக்காக வாக்களிக்கப்பட்ட உன்னதமான பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அவரை மகிமைப்படுத்தி கிறிஸ்துவையும் பிதாவையும் நாம் சென்றடைவதற்கான வழியை தெளிவாக புரிந்து கொண்டு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னார், அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கான மருத்துவ செய்தி, அகத்திப்பூ. இந்த அகத்திப்பூவில் இருக்கிற ஒரு சில நன்மைகள் என்ன அப்படின்னு சொன்னால், பீடி சிகரெட்லாம் குடித்தவங்க அவங்களுக்கு உடல் சூடு என்ன பண்ணும், அதிகமாக இருக்கும், அதனுடைய விஷங்கள் அதிகமாக உடம்பில் இருக்கும். அவங்க இந்த அகத்திப்பூவை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுக்குது அப்படின்றத பார்க்குறோம். இன்னும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அந்த பித்தம் அப்படின்றத நம்ம பார்க்கின்றோம். அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த அகத்திப்பூ என்ன பண்ணுது, உதவியாக இருக்குது. அதை சாப்பிட்றதுனால அந்த ஆரோக்கியம் கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்கின்றோம். இந்த அகத்தி பூவில் மட்டும் கிடையாதுங்க, அகத்தி கீரையும் நல்லாயிருக்கும். அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலையெல்லாம் சரி செய்து கொடுக்கும்.
இப்படிப்பட்ட இந்த அகத்தி பூவினுடைய தன்மைகள் மிகவும் அற்புதமாக இருப்பதனால இதை சாப்பிட்டு நாம் ஆரோக்கியமாக இருப்போம், தேவனையும் மகிமைப்படுத்துவோம். ஆமென்.